அவ்வளவே சுவையாக அதே நேரம் நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு உடையாமல் ரொம்ப அழகான கட்லெட்டுங்க. வெஜிடபிள் கட்லெட் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வருங்க. அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் கேரட் எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த ரெண்டையுமே பேஸ்ட்டாக செய்யாமல் துருவி வச்சுருக்கேன் கிரேட்டரில். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் பொடி உப்பு தூவி விட்டுக்கலாங்க. பொடி உப்பு தூவி நீங்கள் 1 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெங்காயம் டக்குன்னு வெந்துடும். அப்படி இல்லை நான் இப்படியே ஃப்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு திருவி வச்சுருக்கத போடலாங்க. இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சினா லைட்டாக கரிஞ்ச ஸ்மெல் வருங்க, தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வரும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்துலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கடையில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த 3 ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க தேவைக்கு. நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். வீட்டில் கேரட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது கூடால பீன்ஸும் சேர்த்துக்கலாம், அதே நேரம் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாங்க. கேரட் வந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அதை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கேரட் நல்லா வெந்து வந்தாச்சுங்க. சூப்பராக கேரட்டு வெந்து வந்தாச்சு. அது வந்து ரொம்ப மைய வேக வச்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் நர நர இருந்தால் தான் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு இல்லாமல் கட்லட் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உருளைக்கிழங்கும் மசாலா எல்லாமே பிடிக்கிற மாதிரி சூப்பராக 1 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து எல்லா மசாலாவையும் பிடிச்சி சூப்பராக வெந்து வந்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சா போதுங்க. ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாம், மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதை லைட்டாக நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி அதை வந்து நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அது உடஞ்சி போயிடும், நமக்கு எக்ஸாக்டாக கட்லட் ஷேப்பில் வராது. இது வந்து நிறைய பேர் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா தூவிட்டு ஸ்டவ்வில் வைப்பாங்க, பொறிச்சு எடுப்பாங்க. நான் இன்றைக்கி மைதா மாவில் டிப் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் சூப்பராக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வந்து 2 பிளேட் நிறையா கிடச்சிதுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸுக்கெலாம் ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணலைங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ண கட்லட் அந்த உருண்டையை வச்சிடலாங்க. இந்த மாதிரி மேலே வச்சு சூப்பராக அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கேரட் வேக வைக்கும்போது நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வருத்தப்படாதீங்க, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு பிசைஞ்சால் போதுங்க. கேரட் வேகிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப இன்னையாக எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே பக்கத்தில் சூப்பராக உங்களுக்கும் வரும். 2 சைடும் இதே போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பரான கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான கட்லட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.